எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பழகலாம். பார்ட் டூக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன வேணுங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்ச் 6th இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ரெடியாக இருங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல எந்திரிச்ச உடனே ஆயில் புல்லிங் பண்ண சொல்லுவேன், அதுக்கு தேவையான பொருள் தான் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் நெய் குடிக்க சொல்லுவோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் நெய் வேணும் உங்களுக்கு. எல்லாமே 1 மந்த்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மாதம் மாதம் இதை ரொட்டீனாக வாங்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஒரு சில விஷயம்லாம் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒன்ஸ் வாங்கினாலே நீங்கள் 5 வருஷம் 6 வருஷம் எப்படினாலும் வச்சுக்கலாம். டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் வந்துட்டு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். மற்றதெல்லாம் இந்த மல்லிகை சாமான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் மாதம் மாதம் அப்டேட் பண்ணிக்கோங்க. திரிபலா சூர்ணம் வாங்கி வச்சுக்கோங்க. டூத் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நோட், நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டேக்கான டயட் வந்துட்டு நான் முந்தின நாளே ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock 1 o'clock மாதிரி அனுப்புவேன். அப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன டயட்டுங்கிறது ஒன்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கு அடுத்த பேட்சுக்கு தான் நம்ம சொல்லுவோமே தவிர்த்து ஃபஸ்ட் மந்த் பேட்சே வந்துட்டு செகண்ட் மந்த் வர்றாங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ண பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு அந்த 1 மந்த் டயட்டை நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் முன்னாடியே எடுத்து இதிலேருந்து பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த 200 ml இது வந்துட்டு ஒன்றா நாம் ஜூஸ் குடிக்க சொல்லுவோம் இல்லைன்னா பால் குடிக்க சொல்லுவோம். ஜூஸோ பாலோ எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி 200 ml பெரிய கப்பில் குடிங்க. அதுக்கப்புறம் தேன் நெல்லி இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்லேயும் வரும், அப்படி இல்லைன்னா ஓப்பனாக வந்துட்டு லூஸ் கண்டெய்னர்ஸ்லேயும் தேன் நெல்லி வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் நட் பாக்ஸ், அதாவது நம்ம சின்னதாக லேஸ் வாங்கி சாப்பிட்றது, குர்குரே வாங்கி சாப்பிட்றது, அதுக்கெல்லாம் பதிலாக வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ், இதை விட குட்டியாக கூட இருக்கலாம். ஏன் நட் பாக்ஸ் இன்னுமே குட்டியாக இருக்கும், இதை நான் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 4-5 பாதாம் ஒரு 10 பிஸ்தா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நடுவில் பசிக்கும்போது இந்த பாதாம் பிஸ்தா டேட்ஸ் ட்ரை கிரேப்ஸ் இப்படி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். நம்மளோட டயட்டோட சூப்பர் 5 இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம், உள்ள திராட்சை, இது 5 தான் இந்த பேக்கெட்டில் இருக்குது. டேட்ஸு, பாதாம், பிஸ்தா, அத்திப்பழம், உள்ள திராட்சை எல்லாமே இந்த பேக்கெட்ஸில் இருக்குது. இது என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டயட்டில் வந்துட்டு நம்ம டயட்டில் இருக்கும் அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்றைக்குமே நான் ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஃபுட்டை அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களோ அது சின்ன குழந்தையாதாலும் அதை வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடும். 2 ஸ்பூன் வச்சு அழகாக ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறது. ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு எப்படின்னா ரைஸ் சாப்பிட சொல்லுவோம், ரைஸ் எடுக்கவே கூடாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், கொஞ்சம் ரைஸ் எடுக்க சொல்லுவோம். குவான்டிட்டி வந்துட்டு இதுவே ஜாஸ்தி தான் ரைஸுக்கு, இது நூண்டு போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்கிறதுனால தான் இந்த டிஃபன் பாக்ஸு. அண்ட் ஆல்வேஸ் டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு டப்பர்வேரில் சாப்பிட்றது, பிளாஸ்டிக் டிஃபன் பாக்ஸில் சாப்பிட்றதுலாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிளாஸ்டிக் அழகழகாக தான் பிடிக்குதுன்னா உள்ள சில்வர் ஃபினிஷிங் வர மாதிரி டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இது சொல்கிறோம். அண்ட் கீழே கொஞ்சோண்டு ரைஸு, மேலே வந்துட்டு இவ்வளோ பொரியல், இவ்வளோ பொரியல் அப்படி இல்லைன்னா நான்வெஜ் நாங்கள் கொடுக்குற டயட்டை பொறுத்த மாதிரிக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ரூட் சொல்லுவோம், ஃப்ரூட் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் ஆரஞ்சு ஒன்று சாப்பிடுங்க, ஒரு நாள் ஆப்பிள் சாப்பிடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ ஃப்ரூட்டை வந்துட்டு ஃபுல்லாகவே கொண்டு வந்துடுங்க. இது வந்துட்டு 11 o'clock ஒரு சில டைம் ஜூஸ் குடிங்க, இல்லைனா பாதாம் பால் குடிங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன டயட்டில் வந்துட்டு மாற்றி மாற்றி இருக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை ஒரு வெளியே போய் நீங்கள் ஆஃபீஸ் கோயிங் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு கோல்டும் நல்லா ஸ்டே ஆகும் அண்ட் ஹீட்டும் நல்லா ஸ்டே ஆகும். மேக்ஸிமம் ஹீட்டான பொருட்கள் நாங்கள் சாப்பிட்ற சொல்ல மாட்டோம் 11 o'clock. இதில் ஜூஸ் தான் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. உட்டன் கோம்ப் வாங்கிக்கோங்க. அண்ட் உட்டன் கோம்ப் வந்துட்டு உட்டன் தான் வாங்கணுமா அப்படிங்கிறது இல்லை, சீப்பு வேணும், வீட்டில் ஒரு நல்ல சீப்பு இருந்தால் போதும். மேக்ஸிமம் உட்டனாக இருக்கும்போது நான் ஆக்சுவலாக வந்துட்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சஜஸ்ட் பண்ணாங்க உட்டன் கோம்ப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா ஒருத்தங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ லாஸ்ட் 1 மந்த் நான் யூஸ் பண்ணும்போது நார்மலாக இருக்கிற பிரேக்கேஜோ ஹேர் ஃபாலில் விட உடன் கோம்ப் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அந்த 20%க்காக தான் நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நல்லா இருந்தது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். உடன் கோம்ப் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அழகான விஷயங்களை கொடுக்கும்போது தானாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக சும்மா இந்த டிஃபன் பாக்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஸோ இதுவும் வந்துட்டு உள்ள சில்வர் லைனிங்கில் தான் வருது. சில்வராக இருக்கனால உங்களுக்கு ஹெல்த்தும் வந்துட்டு எதுவும் பாதிக்காது. மேக்ஸிமம் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் மேஜரான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஃப்ளாஸ்க்கு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க எத்தனை டைம் நான் ஃபில் பண்ணுறது, ரொம்ப இதாக இருக்குது, என்னால் 3 லிட்டர் தண்ணி அளந்தெல்லாம் குடிக்க முடியலன்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு 1.5 லிட்டர் ஃப்ளாஸ்க் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃப்ளாஸ்கில் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு இந்த ஃபில்டர் இருக்கணும். ஸோ ஒரு ஒரு நாள் வந்துட்டு ஒவ்வொரு இலைகள் என்னென்ன இலை போடலான்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக சொல்வேன். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த இலையை வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாஸ்க் வந்துட்டு ஃபில்டரோடு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஃப்ளாஸ்க்கு தூக்கி குடிக்கிறதுக்கு கஷ்டம்தான்.
ஸோ மேபி நீங்கள் இப்போ ஒர்க் ஆஃபீஸ் கோயிங்காக இருந்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் கிட்டே பக்கத்தில் ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க. ஸோ ஊற்றி ஊற்றி குடிங்க. அப்போ உங்களுக்கு அளவு எப்படி தெரியும்? ஒரு ஒரு நாளைக்கு இதை இன்னும் ஒரு டைம் ஃபில் பண்ணால் போதும், மொத்தமாகவே இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளாஸ்க் குடித்தா போதும். ஸோ அதுக்காக தான் இந்த பெரிய ஃப்ளாஸ்க் வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறக்கு எத்தனை டைம் ஃபில் பண்ணும் அந்த மாதிரி கேள்விலாம் வராமல். ஸோ இப்போ இந்த 1.5 லிட்டர்ஸில் ரெண்டு டைம் நீங்கள் ஒரு டைம் ஃபில் பண்ணுங்கள் மார்னிங், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூன் மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. March 5th ஈவினிங் ஒரு 5 o'clock இல்லைனா ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டேக்கான டயட் வந்துடும். March 6th, 5th வந்துட்டு எந்த டயட்டுமே வரல அப்படின்னு இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஏப்ரல் மாதம் வந்துட்டு உங்களுக்கு வாங்க பழகம் நீங்கள் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. வி ஆர் வெரி சாரி, ரொம்ப லிமிட்டட், மேக்ஸிமம் எங்களால் சேவ் பண்ண முடிய நம்பர்ஸ் வந்துட்டு ஒரு 5000 தான். அதுக்கு மேலே வந்துட்டு சமாளிக்க முடியாது. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்காச்சும் நம்ம வந்துட்டு ரிப்ளை பண்ணணும் இல்லை, யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் எப்படி இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க கொடுக்க என்னோட ரிப்ளை பண்ண முடியலனா ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் வந்துட்டு எப்படி ரிப்ளை பண்ணுறது, அது முடியாத ஒரு காரியம். ஸோ நீங்கள் நான் பண்ண உடனே யாராவது சின்ன சின்னதாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் நான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கேம்பெயினில் நான் பண்ணியிருக்கேன், அவங்களே பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேம்பெயின்லேயும் இது சூப்பராக ரொம்ப அழகாக நிறைய பேருக்கு நிறைய பேரோட டிசீஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகி ஒரு ஹேர் ஃபால்க்கு ஏதாவது ஒன்றுக்கு கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெடியாக இருங்க. வீல் ஸ்டார்ட் ஆன் March 6th. தேன் நெல்லிக்காய் வந்துட்டு வெளியே இந்த ஆர்கானிக் ஷாப்லேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கு 30 நெல்லிக்காய் வந்துட்டு அளவு, சரிங்களா? இப்போ 3 பேராக இருந்தீங்கன்னா 90 தேன் நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. மலை நெல்லிக்காய் தான் வாங்கி வைக்கணும். அடுத்து பீர்க்கங்காய் நார் இப்படி தான் இருக்கும், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி பீர்க்கங்காய் நார் வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிக்கும். இந்த நாரை வச்சு உடம்பு தேய்ச்சி குளிங்க. எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நல்லாவே கொஞ்சம் நல்லா தேய்ச்சி குளி.